வந்து ஒரு சிக்கன் ரைஸ் எவ்வளோ வரும், ஒரு சிக்கன், ஒரு ரைஸு, ஒரு நூடுல்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்துக்கும் எவ்வளோ வரும், அதிகபட்சம் எவ்வளோங்க வரும்? ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி ரேட் வைக்கிறாங்க. அதிகபட்சம் எவ்வளோ வரும்? 100 ரூபா இருக்குங்களா? ஒரு 130 ரூபா வருமா? ஆனால் வந்து இந்த வேலை சுடர் மல்ல, இந்த சீஸ் பேக்கரில், இந்த ஒரு சிக்கன் ரைஸ் 190 ரூபாயா என்று உரிமை குரல் எழுப்பியதோடு ஹோட்டல் ஊழியரின் மண்டையை உடைத்த புகாருக்குள்ளாகி இருக்கும் போதை போராளி அருண் பாண்டியன் இவர்தான். ஆனா வந்து 200 ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க. அதுக்கு அதிகார துணை போறாங்க, கேட்டா நாங்க இப்படித்தான்றாங்க. அப்ப யாரோட காரணம், யாரோட அலட்சியம்? ஒரு சிக்கன் ரைஸ் எவனோட காரணம்? அப்ப பாகுபாடா? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த யாசிர் என்பவர் ராயல் பேக்ஸ் என்ற பெயரில் பேக்கரியுடன் கூடிய உணவகம் நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு மது போதையில் வந்த அகில இந்திய இந்து மகாசபா அமைப்பின் மாவட்ட துணை செயலாளர் அருண் பாண்டியன் என்பவர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுள்ளார். மது போதையின் உச்சத்திற்கு சென்றதால் டேபிளிலேயே படுத்து மட்டையாகியுள்ளார். அவரை கண்ட ஊழியர்கள் எழுப்பிய போது டேபிளை விட்டு எழுந்து தரையில் படுத்து உறங்கியுள்ளார். அதன் பிறகு பேக்கரி கடையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் எழுப்ப முயன்ற போது போதை ஆசாமி அருண் பாண்டியன் அந்த ஊழியரை தாக்கியுள்ளார். அதனை தட்டி கேட்க வந்த பஷீர் என்ற முதியவரை தாக்கி கீழே பிடித்து தள்ளியதில் அவரின் மண்டை உடைந்தது. அதன் பிறகும் ஆத்திரமடங்காத அருண் பாண்டியன் கடையிலிருந்த டேபிள் மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினார். இதனால் பேக்கரியில் இருந்த தின்பண்டங்கள் சிதறின. மது போதையில் இருந்தவரை கட்டுப்படுத்த முடியாத பணியாளர்கள் உடனடியாக வேடசந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலையில் காயமடைந்த பஷீரை மீட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அருண் பாண்டியனிடம் விசாரணை நடத்திய போது பேக்கரியில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி அதிக விலைக்கு விற்கலாம் என்று கூறி போலீசாரிடமும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இவ்வளவு கலைபரங்களையும் செய்த அருண் பாண்டியனை கைது செய்யாத போலீசார் அவர் அதிக மது போதையில் இருப்பது தெரிந்தும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு செல்ல அனுமதித்த நாடகமும் அரங்கேறியது. காலை காவல் நிலையம் வருமாறு கூறி போலீசார் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்த நிலையில் அட்டகாசம் செய்த அருண் பாண்டியன் போதை தெளிந்ததும் அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து தலைமறைவாகிவிட்டதால் அவரை கோட்டை விட்ட போலீசார் தற்போது அவரை வலை வீசி தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக வேடசந்தூர் செய்தியாளர் ஷேக் பரீத்.